புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி சென்ற நிகழ்ச்சியில் நம்ம உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய வீட்டிலேயே செய்யக்கூடிய சுலபமான மூலிகை தேநீர்களை பற்றி விவாதித்து கொண்டிருந்தோம் அதோடைய தொடர்ச்சி இப்போ நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பெருந்தொற்று ஏற்பட்டாலும் சரி இல்லை என்றாலும் சரி நுரையீரல் மேலடுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நிறைய பாதிப்புகளுக்கு நம்ம உள்ளாகிறத பார்க்குறோம் அடுக்கு தும்மல் சம்பந்தப்பட்ட காலை எழுந்த உடனேயே நிறைய தும்மல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோம்னா தினசரி ஒவ்வாமையை குறைக்கக்கூடிய மருந்துகளை காலை எழுந்தவுடன் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டால் மட்டும்தான் மூக்கில் நீர் வடியாமல் இருக்கிறது அல்லது ஒரு குழாயை துறந்து விட்டால் தண்ணீர் எவ்வாறு கொட்டி கொண்டிருக்குமோ அந்த மாதிரி வேகமாக கொட்டிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற சிரமத்தோடு இருக்கிறத பார்க்குறோம் முன்னாடிலாம் யாராவது ஒருத்தர் தும்முனாலோ இருமுனாலோ யாரும் அவங்கள திரும்பி பார்க்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒரு தும்மல் ஏற்பட்டாலும் கூட எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த ஒரு தொற்று நம்மை பயமுறுத்தி இருக்கிறத பார்க்குறோம் ஸோ மற்றவர்களுக்கு பரவாயில்லை ஆனால் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அலர்ஜிக் சைனசைட்டிஸ் தொந்தரவு இருப்பவர்கள் எவ்வாறு நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் மற்றும் இந்த பெருந்தொற்று பெரும்பாலும் மூக்கின் வழியாக உள்ளே சென்று சைனஸ் கிளான்ஸில் தங்கி அங்கிருந்து அதிகமாக பரவி நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறதுனால மேலடுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தை எவ்வாறு நாம் வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு மற்றுமொரு சுலபமான மூலிகை தேநீரை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் சீந்தில் கொடி சுக்கு கண்டங்கத்திரி திப்பலி கஷாயம் மிக சுலபமான ஒன்று இரண்டு கிராம் சீந்தில் கொடி இரண்டு கிராம் சுக்கு இரண்டு கிராம் கண்டங்கத்திரி ஒரு சிட்டிகை திப்பிலி முந்நூறு மில்லி தண்ணீர் கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி சிறிதளவு தேன் கலந்து காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு ஒருவேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது போது உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் இது வந்து பெருந்தொற்று ஏற்பட்டு சாப்பிடக்கூடியது அப்படின்னு கிடையாது நாம் அனைவருமே இன்றைக்கு தூசியில் தான் நாம் செல்ல வேண்டியிருக்கிறது முகமூடி அணிந்து தான் இன்றைக்கு நாம் வேலையை பார்க்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு அலுவலகங்கள் குளிர்சாதனம் செய்யப்பட்ட அலுவலகங்களாக இருந்தாலும் கூட இன்றைக்கு குளிர்சாதனம் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை இருக்கிறதுனால பெரும்பாலும் அதுக்குள்ளே உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற வியர்வை தூசி அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக கூட மிக அழகாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சீந்தில் கொடி சுக்கு கண்டங்கத்தரி திப்பளி கஷாயம் மிகப்பெரிய ஒரு கை மருந்துன்னு சொல்லலாம் இரண்டு வயது குழந்தையில் ஆரம்பித்து நூறு வயது இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரை அனைவருமே ஒரு மருந்தாக அல்ல ஒரு மூலிகை தேநீராக இதை நாம் தாராளமாக பயன்படுத்தலாம் இதெல்லாம் மருந்துகளாக நான் சொன்னேன் சுலபமான வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நோய் எதிர்ப்பு சக்திக்காக இன்றைக்கு இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக பெருந்தொற்றினால் ஏற்படுகின்ற நோய் எதிர்ப்பு சக்தியை மாற்றுவதற்காக இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியத்திற்காக எதை நான் சாப்பிட முடியும் ஒரே பொருளாக அதிக சிரமம் இல்லாமல் சுலபமாக நான் ஏதாவது செய்து கொள்ள முடியுமா ஏன்னா இன்றைக்கு எல்லாருமே கொஞ்சம் சோம்பேறிகளாகத்தான் இருக்கும் இல்லைங்களா இன்றைக்கு நல்ல விஷயத்தை செய்வதற்கு கூட நாம் யாருக்கும் நேரம் இருப்பதில்லை இன்றைக்கு தொற்று ஏற்பட்ட பிறகு ஒரு வேலையை செய்ய வேண்டும்னால் கூட இன்றைக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கிறத பார்க்குறோம் இருந்தாலும் கூட இப்போ இரண்டாம் மலை முடியப் போகிறது நமக்கு எல்லாருக்கும் இப்போ நிறைய நேரம் இருக்கும் மிக சுலபமாக வீட்டு சமையலறையிலேயே இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆப்பிள் சிடார் வினிகர்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் இந்த ஆப்பிள் சிடார் வினீகரை மிகப்பெரிய அளவில் உணவாகவே பயன்படுத்தி வரதை நம்ம பார்க்கணும் கேக் செய்யும்போது ரொட்டிகள் செய்யும்போது சில வகையான உணவுகளை சமைக்கும்போது போது பார்பிக்யூன்னு சொல்லக்கூடிய அசைவ உணவுகளை நேரடியாக நெருப்பில் போட்டு சுட்டு எடுக்கக்கூடிய சில சமையல் செய்யும் போதெல்லாம் அதில் வினிகர் சேர்ப்பது வழக்கம் அதில் குறிப்பாக ஆப்பிள் சிடார் வினிகர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய பேர் அதை டிப்பிக்கலாக யூஸ் பண்ணுறதை பார்க்கும் நம்ம ஊரில் இந்த வினிகர் உபயோகம் அப்படிங்கிறது வீட்டில் ஊறுகாய் போடும்போது இருந்தது இப்போல்லாம் யார் வீட்லேயும் காடின்னு சொல்லக்கூடிய வினிகர் இருப்பது கூட கிடையாது ஆனால் அந்த ஆப்பிள் சிடார் வினிகரை பொறுத்தவரையிலும் இதோடைய மிகப்பெரிய ஒரு பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது மில்லி ஆப்பிள் சிடார் வினிகரை ஒரு நூறு மில்லி வெந்நீரில் கலந்து காலை ஒரு ஒருவேளை மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிடுகின்ற ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்ய முடியுமேயானால் இன்றைக்கு சர்க்கரை நோய் ஏற்படாது உடல் எடை அதிகரிக்காது கருப்பை மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாது மலச்சிக்கல் ஏற்படாது ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாது எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் ஆரோக்கியம் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிகப்பெரிய அளவில் தூண்டப்பட்டு உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு நிறைய மருந்துகள் சாப்பிட்டு உடலை பார்த்துக்கொள்வது ஒன்று மருந்துகளற்று உடற்பயிற்சிகளை கொண்டு உடலை நன்றாக வைத்துக்கொள்வது ஒன்று இது ரெண்டுமே செய்ய முடியல சுலபமாக ஷார்ட்கட்டில் என்னோட ஹெல்த்தை நான் எப்படி பார்த்துக்க முடியும் குறிப்பாக இந்த பெருந்தொற்று பரவி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் எப்படி என்னுடைய ஆரோக்கியத்தை என்னுடைய குடும்பத்துடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள முடியும் இதுதானே ஒரு கேள்வி இதற்கு இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் ரொம்ப அழகான மருந்து ஒரு ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் இதை கொடுக்கணும் ஐந்து வயது கீழே இருக்கவங்க இதை சாப்பிடக்கூடாது மற்றவர்கள் எல்லாரும் சாப்பிட்லாம் குடல் புண்ணு இருப்பவர்கள் வயிறு தொந்தரவு இருப்பவர்கள் இதய நோய் இருப்பவர்கள் சிறுநீரக நோய் இருப்பவர்கள் புற்றுநோய் இருப்பவர்கள் வரை அனைவருமே இதை சாப்பிடலாம் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் நமக்கு அவசியம் கிடையாது குழந்தைகள் வரும்போது ஐந்திலிருந்து இருபது வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஐந்து மில்லி எடுத்து முப்பது மில்லி வெந்நீரில் கலந்து கொடுங்க இருபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் முப்பது மில்லி அளவுக்கு எடுத்து நூறு மில்லி வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க இதை காலை ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டாலும் பரவாயில்லை அல்லது இந்த முப்பது மில்லி அப்படிங்கிறத ரெண்டு வேலையாக பிரிச்சு காலை பதினைந்து மில்லி மாலை பதினைந்து மில்லி சாப்பிட்டாலும் பரவாயில்லை உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் இந்த ஐந்து விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்தது அதாவது ஜீரக கஷாயத்தில் ஆரம்பித்து கண்டங்கத்திரி கஷாயம் ஆரம்பித்து மிக சுலபமாக நமக்கு உதவி செய்யக்கூடிய சீந்தில் கொடி கடுக்க கண்டங்கத்திரி கஷாயத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு இந்த சுக்கு மிளகு திப்பலி நிலவேம்பு சிறியானங்கையில் ஆரம்பித்து எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு மிக மிக சுலபமாக ஆப்பிள் சிடார் வினிகர் வரை இதையும் இந்த தொற்று காலத்தில் ஒரு கேடயமாக நாம் பயன்படுத்த வேண்டும் நமக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு இயற்கை மருந்துகள் சார்ந்த ஒரு விஷயத்தில் நம்பிக்கையற்ற ஒரு நாளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஆப்பிள் சிடார் வினிகர் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு மருந்து கிடையாது இது ஒரு உணவு இன்றைக்கு நீங்கள் பெரும்பாலும் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லெல்லாம் போய் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுகளிலே கூட ஆப்பிள் சிடார் வினிகர் மிகப்பெரிய அளவில் கலந்துருக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த ஐந்து விஷயங்களில் ஏதாவது ஒன்று தினசரி இந்த பெருந்தொற்று காலத்திற்கு மட்டுமல்ல பெருந்தொற்று தீந்த பிறகு கூட உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மாற்றுவதற்கு உடலுடைய செரிமான மண்டலத்தை தூண்டுவதற்கு உடல்லிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளுடைய விகிதத்தை சரி செய்வதற்கு உடல் சோம்பல் நீக்குவதற்கு நல்ல உறக்கம் ஏற்படுவதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய உரு உடலுடைய புலனுறுப்புகள் அனைத்துமே நன்றாக ஆரோக்கியமாக வேலை செய்வதற்கு தேவையான முறையில் முழுமையான ஒரு ஒரு தடுப்பு மருந்தாக ஒரு தடுப்பு கேடயமாக நாம் அனைவருமே பயன்படுத்த வேண்டும் நோய் வந்த பிறகு வேணால் நம்ம மருந்துகளை தேடி ஓடலாமே தவிர நோய் வராமல் தடுத்துக்கொள்வது நம்முடைய கடமை இதில் யாருமே நமக்கு வந்து உதவ முடியாது ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நாம் சொல்லிக் கொடுத்த இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்றையாவது உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் பின்பற்ற முடியுமா அப்படிங்கிறத பாருங்க மீண்டும் நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்